கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 128 சங்கீதம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். அந்த பிரயாசத்தின் பலனாக நம் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருமுறை ஒரு திருமணத்தில் போதகர் ஒருவர் இதே வசனத்தின் அடிப்படையில் செய்தி கொடுத்தார். அவர் எப்படி கூறினார் என்றால், வரதட்சணை வாங்குவது வேதத்திற்கு புறம்பானது என்று. உன் மாமனார் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லவில்லை, உன் கைகளின் பிரயாசமே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எத்தனை உண்மை பாருங்களேன். நாம் மற்றவர்களின் பிரயாசத்தில் வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அநேகர் மனைவியின் வீட்டிலிருந்தே எல்லாம் வர வேண்டும் என்பதில் உறுதியாயிருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை அது! கர்த்தர் உங்கள் கையை ஆசீர்வதிக்க விரும்பும் போது நீங்கள் ஏன் அதற்கு தயாராக கூடாது? நீங்கள் ஏன் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஈசாக்கின் கைகளின் பிரயாசத்தை 100 ஆசீர்வதித்தாரே. அதே போல் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆசீர்வாதம் கூறுகிறது. அநேகர் பிரயாசப்பட்டும் அதன் பலனை அனுபவிக்க முடியவில்லை. விருதாவாய் உழைத்து கொண்டிருப்பதையும் புலம்பி திருவதையும் பார்க்க முடிகிறது. இதைத்தான் பிரசங்கி 1:3 வசனத்தில், சூரியனுக்கு கீழே மனுஷன் படும் எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன என்று நாம் வாசிக்கிறோம். அநேகருடைய கைகளின் பிரயாசம் வட்டிக்கும் மருந்து மாத்திரைக்கும் வக்கீலுக்கும் இன்னும் பல விதங்களில் வீணாய் போய்க் கொண்டிருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன்தான். சம்பளம் வாங்கி பொத்தல் பையில் போடுவது போல பிரயோஜனமற்று மீதமில்லாமல் போய்விடுகிறது. உங்கள் கைகளின் பிரயாசத்தை வேறொருவர் அல்ல, நீங்கள் சாப்பிடும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நன்மையும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்க தேவன் விரும்புகிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பாக்கியத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அவருடைய பிரியமுமாயிருக்கிறது. நன்மை வருகிறது என்றாலே நமக்குள் ஒரு சந்தோஷம். சங்கீதக்காரன் தாவீது 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிறார். இதிலும் நன்மையும் கிருபையும் என்று இரட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுள்ளது. இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதில் நம் தேவனுக்கு எத்தனை பிரியம் பாருங்களேன். பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஐஸ்வர்ய சம்பன்னராகி அவரிடமிருந்து அத்தனையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தரோடு இணைத்து நாம் கட்டும்போது கர்த்தர் நம் குடும்பத்தில் அன்பையும் ஐக்கியத்தையும் தருகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய குடும்பங்களில் குடிகொள்ளும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு இணைந்து வாழும்போது கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய குடும்பங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு அவரோடு கட்டப்பட்டு வாழ நாம் நம்மை நாமே தாழ்த்தி அவர் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உங்களை முடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே, மகு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புது கிருபையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, மகு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் தங்க பண்ணுகிறவரே, மகு ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, மகு ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, மகு ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வசனத்தின்படி எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை
நாங்கள் அனுபவிக்க அந்த நன்மைகளை, நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய அன்பினால் கட்டப்படட்டும். உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆளுகை செய்யட்டும். போகும்போதும் வரும்போதும் நீர் கூட இருந்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலைகளையும் தொழில்களையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மையமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.